காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயதரணி எம்எல்ஏ இப்போ பாஜகவின் பக்கம் சாய்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பாஜகவின் பக்கம் போய் சாய்ந்திருப்பது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. எதனால் இவங்க இந்த முடிவெடுத்தாங்க அப்படின்னா, தொடர்ந்து காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படிங்கிறத தாண்டி கிருஷ்ணகிரி தொகுதியில் எம்பியாக இருக்கக்கூடிய செல்லகுமார் அவருடைய போஸ்டிங்கை தனக்கான போஸ்டிங்காக கொடுக்கணும் அப்படின்னு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டார். ஆனால் விளவங்கோடு தொகுதியிலேயே நீங்கள் பெரிய அளவில் போய் வேலை பார்க்கல, அந்த தொகுதியை போய் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், 2016 அதில் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செல்லகுமார் இதில் விட்டு கொடுக்காததுனால இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் பாஜகவில் ஒரு நியமன எம்பி போஸ்டிங்காவது கிடச்சிருமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போட பாஜக பக்கம் போயிருக்காங்க. ரொம்ப காலமாக பேசிக்கிட்டே இருந்தது தான், 2016 இருந்து பேசுகிறாங்க விஜயதரணி அங்கே பாஜகவின் பக்கம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சரி, இப்போது அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடில் தான் போட்டிக்கிட்டாங்க. ஃபெமிலியரான ஒரு நபர் கன்னியாகுமரியில். அப்போது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கும், எப்படி விஜயதரணி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஸோ கன்னியாகுமரியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது குறைவுன்னு தான் சொல்கிறாங்க பாஜக சைடில். அப்படி இருந்தும் எதற்காக பாஜகவின் பக்கம் போக வேண்டும் அப்படிங்கிறது, தமிழிசையை ஆளுநர் ஆக்கிய அழகு பார்த்தது பாஜக. அதே நேரத்தில் இப்போ வந்த எல்முருகன் அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவிலான போஸ்டிங் போட்டு மத்திய அமைச்சர் போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டனை கூட பெரிய அளவிலான போஸ்டிங்கில் போய் உட்கார வைக்கிறாங்க. அடுத்த சிட்டிங்லேயும் அவங்கள வந்து உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க சைடு போனோம் அப்படின்னா ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான போஸ்டிங்காவது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு விஜயதரணி போயிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது மக்கள் சார்ந்த பணி செய்வதற்கு இல்லையா அப்படின்னு கேட்டால், அவங்க பாரம்பரியமான ஒரு நல்ல குடும்பத்து பெண், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி, அப்படிப்பட்டவங்க. அவங்க அப்பா அம்மா டாக்டர் பத்மநாபன், அவங்க தாயாருடைய அரவணைப்பில் தான் வளர்ந்தாங்க. அப்பா பத்மநாபன் ஏற்கனவே சிறுவயதிலேயே இறந்து போயிட்டாங்க, விஜயவதரணி அப்பா அவங்க. அதற்கு பிறகு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து 1987 ஒரு சட்டக்கல்லூரியில் சென்னையில் படிக்க வந்து, பா சிதம்பரத்துக்கு அவர்களுடைய மனைவி கிட்ட, நளினி சிதம்பரம் அவங்கக்கிட்ட ஒரு ஜூனியர் அட்வொகேட்டாக போஸ்டிங் வாங்கினாங்க. அதற்கு பிறகு வந்து வரிசையாக அவங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகத்தை நோக்கி போனது. கணவர் பெயர் கென்னடி, அதனால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தோதாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயதரணி கென்னடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் வச்சாங்க. 87 அவங்க ஆரம்பித்த அரசியல் பயணம்ங்கிறது, 99 சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸில் ஹை பொசிஷனில் இருக்கும்போது விஜயதரணிக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. 2011 விளவங்கோடு தொகுதியில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்தாங்க. ஸோ கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதிங்கிறது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிங்கிறதுனால கணவர் கென்னடியின் மூலியமாக அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பூரா வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்ததை அப்படியே காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக அரை நூற்றாண்டு காலம் இன்ன வரைக்கும் தக்க வச்சிருக்கிறது விஜயதரணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாவட்டமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவையில் அவங்க ஒழிக்கக்கூடிய குரலாக இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ 2018 தொடக்க காலகட்டத்தில் அவருடைய தொகுதியில் ஒரு 3 இறந்து போனப்போ அவங்க கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது தனபால் அவர்கள் வாய்ப்பே கொடுக்கல. அந்த டயத்துல எல்லாம் பெரிய அளவில் கொந்தளிச்சாங்க. அப்போ மீடியாக்களில் என்னை சட்டப்பேரவையில் அசிங்கப்படுத்திட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சு இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன், ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு குரல் கொடுத்தவங்க ஜெயலலிதாவுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறதுலையும் ஜெயலலிதாவுக்கான ஃபோட்டோ வைக்கிறதுலையும் ஆதரவாக நின்றாங்க. அப்போவே காங்கிரஸில் நீங்கள் ஏடிஎம்கேயில் போய் சேர போகிறீங்களா, எதற்காக ஜெயலலிதாவுக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணாங்க.
ரெண்டாவது, நேற்று வந்து குஷ்புவுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவி போஸ்டிங் வந்து குஷ்புவுக்கெல்லாம் கொடுத்தாங்க, நக்மாலாம் உள்ளே என்றானாங்க. அந்த பீரியடில் கூட ஒரு நடிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு, இவ்வளவு தூரம் அரசியலில் நான் கால்வடி பதிச்சு வச்சுருக்கேன், ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ எனக்கு ஏன் காங்கிரஸுக்கான தலைவர் போஸ்டிங் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கோபம் அவங்களுக்குள்ளே கொப்பளிச்சிச்சு. அதன் காரணமாக வந்து காங்கிரஸ் தலைவர் போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க கூட மோதினா மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிறதுனால இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களோட போய் மோதுறாங்க. மாறாக அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக போச்சு. அதற்கு பிறகு காங்கிரஸினுடைய மேலிடத்திறமை, விஜயதரணி மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டு கடைசியில் அவரை போஸ்டிங்கில் இருந்தே தூக்குனாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டே சுமந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து சட்டமன்றத்தில் ஒரு பெண் எம்எல்ஏக்கு கொறடா போஸ்டிங் கொடுத்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு அழகு பார்த்துச்சு. அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸினுடைய சட்டமன்ற கொறடா அப்படிங்கிற போஸ்டிங்கோட சட்டப்பேரவைக்குள்ளே போனாங்க. கேஎஸ் அழகிரியினுடைய காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு பெரிய அளவிலான செல்வாக்கு இருந்தது. காங்கிரஸில் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே விஜயதரணி என்றானாங்கன்னா அவங்களுக்கான மரியாதைங்கிறது பெரிய அளவில் கிடச்சிது. ஆனால் அது அவங்களுக்கு பெரிய அளவில் திருப்தி இல்லை. அழகிரி அவர்கள் போஸ்டிங்கில் விட்டு தூக்கப்பட்டாங்க அப்படின்னா, ஒன்று காங்கிரஸில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கான தலைவர் போஸ்டிங் எங்களுக்கு எனக்கு கொடுங்க, அப்படி இல்லையா விளவங்கோடு தொகுதியில் நான் போட்டியிட மாட்டேன், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் வந்து நாடாளுமன்றத்தில் போய் உட்கார்றது தான், அதனால் நான் இனிமேல் எம்எல்ஏ போஸ்டிங்க்கு நான் போட்டியிட போகிறதா இல்லை, எம்பி எலெக்ஷனில் தான் போட்டியிட போகிறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் எனக்கு கிருஷ்ணகிரி தொகுதி கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது தான் விஜயதரணி முன்வைத்த கோரிக்கை. கடைசியாக கேஎஸ் அழகிரி மாற்றப்பட்டார், செல்வ பெருந்தகைக்கு அந்த அடையாளம் கிடைத்தது, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்கிற போஸ்டிங். ஸோ செல்வ பெருந்தகைக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு பெரிய அளவிலான கண்டிப்பு ஆரம்பித்தது. அந்த போஸ்டிங் அறிவித்த உடனேயே வந்து பாஜகவினுடைய மேலிட தலைமையை டெல்லியில் போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு காங்கிரஸுக்கு விட்டு பாஜகவுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான எதிர்காலங்கிறது பாஜகலையும் சரி தமிழக மக்களிடத்துலையும் இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா விளவங்கோட தாண்டி வந்து அவங்க ஒரு டிவி மீடியா பர்சனாலிட்டியாக வந்து மக்களுக்கு தெரியுமே தவிர விஜயதரணியை தமிழ்நாட்டில் அறிந்த நபர்கள் யாரும் கிடையாது, தொகுதியிலையும் போய் அவங்க நேரடியாக வேலை செய்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு நபராக மாறி போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவங்களுக்கு இப்போ 50 மேலே ஆயிடுச்சு. ஆனால் அவங்க தொடர்ந்து பாஜகவில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் அவங்க எந்த தொகுதிக்காவது மறந்தும் கூட பாஜக ஒரு தொகுதியை கொடுத்தா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. இந்த எம்பி எலெக்ஷனில் முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஆட்களை வந்து பிடிக்கிறதுக்கான வேலைகளையும் அந்த ஓட்டை வந்து ஒவ்வொன்றா சேர்க்கறதுக்கான வேலையும் செய்கிறாங்க. அதில் பலிகடாவாக மாறி போய் விஜயதரணி சிக்கிட்டாங்க. அவங்க மக்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய நலன் சார்ந்து மட்டுமே யோசிச்சிருக்காங்கங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. மக்களை முட்டாளாக்க முடியாது, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஓட்டு, அதை சரியான நபர்களுக்கு போடுவாங்க. அந்த நேரத்தில் விஜயதரணி அவர்கள் காங்கிரஸிலிருந்து எப்படி காணாமல் போனாரோ அதே மாதிரி மக்களுடைய மனதிலிருந்தும் நிச்சயமாக அகற்றப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கடந்த கால வரலாறுகள்லாம் அப்படித்தான் சொல்லுது. ஸோ கட்சி தாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாறினவங்க நிறையா பேர் கரைஞ்சி போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்க போகாமல் ஒரு குட் புக் லிஸ்ட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னா நமக்கும் மகிழ்ச்சி தான். நன்கு அறிமுகமான ஒரு நல்ல அக்கா ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்பட்ட ஒரு நபர், அவங்க இன்றைக்கி தன்னுடைய கொள்கைகளையே மாற்றிட்டு எந்த டிவி மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கும்போது டிவி மீடியாவில் வந்து அவங்க மைக்கை போட்டு உக்காந்து பேட்டி எடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடங்கள்லாம் அவங்க பேசும்போது காங்கிரஸினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் செயலாக்கங்களையும் பேசினவங்க இனிமேல் பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க பேச போகிறாங்க அப்படிங்கும்போது எப்படி வந்து மாற்றி பேச முடியும், அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க, அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a call.